108 வைணவ திருத்தலங்களுள் 42 திருக்கோவலூர். இடம் விழுப்புரம் காட்பாடி ரயில் பாதையில் திருக்கோவலூர் ஸ்டேஷனிலிருந்து கோவில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. கடலூரிலிருந்து இத்திருத்தலத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளது. மூலவர் திருவிக்கிரமன். திருவடியை உயரே தூக்கிய நிலை நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ஆயனார் கோவலன். தாயார் பூங்கோவல் நாச்சியார். தீர்த்தம் பெண்ணையாறு தீர்த்தம். விமானம் ஸ்ரீகர விமானம். பிரதக்ஷம் பலி சக்கரவர்த்தி. மிருகண்டு பிரம்மா இந்திரன் குஷி காட்சியப்பர் காவலர் முதலாழ்வார்கள். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார். குறிப்பு: சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதிக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவில் வேத பாடசாலை ட்ரஸ்ட் 43 சன்னதி திரு ஸ்ரீமான் ஊவே சுதர்சன தாத்தாசாரிய சுவாமியிடமோ அல்லது அவருடைய குடும்பத்தாரிடமோ அணுகி விசாரித்தால் காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சி வரதராஜ பெருமாள் கோயில், அஷ்டயுகரம், தித்தன்கா, திருவேலிகை, திருவூரகம், திருநீரகம், திருக்கக்காரம், திருக்கார்வாணம், திருப்பாடகம், திருவேக்கா, திருக்கல்லவனூர், திருப்பலவண்ணம், திருப்பரமேச்சுர விண்ணகரம் ஆகிய திருத்தலங்களை சென்று சேவிப்பதற்கு ஏற்பாடு செய்து இத்திருத்தலங்களுக்கான வழித்தடங்களையும் காட்டி தருவார். திருக்கோவலூர் திவ்ய தேசம் விழுப்புரம் காட்பாடி ரயில் பாதையில் இருக்கிறது. இதற்கு கோபாலநகரம் என்றும் பெயர் உண்டு. மூலவர் திருவிக்கிரமன். திருவடியை உயரே தூக்கிய நிலையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். உற்சவராக கோபாலன் எழுந்தருள் இருக்கிறார். தாயார் பெயர் பூங்கோவல் நாச்சியார் என்பதாகும். திருவிக்கிரம அவதார தலம் இது. பகவானின் வலக்கையில் சங்கும் இடக்கையில் சக்கரமும் இங்கு மாறி தென்படுகின்றன. முதலாழ்வார்கள் மூவரும் இந்த திவ்ய தேசத்தின் ஒரு வீட்டின் இடைக்கழியில் சந்தித்து பகவானையும் பிராட்டியோடு சேவித்து அந்தாதி பாடின தலம் இது. திருமங்கையாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய மூவரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் இது. மகாபலி, மிருகண்டு முனிவர் பிரம்மன், இந்திரன், குச்சி சவுக்கர், காய்ச்சியப்பர், காலவரி, குஜத்வஜன் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், போயாழ்வார் ஆகியோருக்கு இத்தல பெருமாள் பல தடவை நேரடியாக தரிசனம் கொடுத்துள்ளார். இந்த கோவில் பஞ்ச கிருஷ்ணாயர சேத்திரங்களில் ஒன்று. ஒரு சமயம் மிருகண்டு முனிவர் இத்தலத்திற்கு வந்து திருமாலை நோக்கி தவம் செய்தார். திருமாலும் மிருகண்டு முனிவருக்கு தரிசனம் காட்டி என்ன வேண்டும் என்று கேட்க தனக்கு வாமன அவதாரம் காட்சியை மீண்டும் காட்ட வேண்டும் என்றார். பெருமாளும் உடனே வலது காலை விண்ணில் வைத்து இடது காலை பூமியில் அழுத்திய வனமான வாமன அவதாரத்தை காட்டினார். இன்னொரு சமயம் இங்கு தங்கி தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களை துன்புறுத்திய பாதாள கேது என்ற அரக்கனை திருமால் குஜத்வஜன் என்ற மன்னன் மூலம் கொன்று முனிவர்களது பயத்தை போக்கியதாக வரலாறு ஒன்று. கிமு 500 ஆண்டில் கட்டப்பட்ட கோவில் என்பதும் மிக பிரசித்தம். கஷ்டங்கள் யாரால் எந்த ரூபத்தில் தோன்றினாலும் சரி, உடனடியாக இந்த கோவிலுக்கு வந்து பெருமாளை மனமுருகி பிரார்த்தனை செய்தால் போதும், அவர்களை காப்பாற்றி விடுவார். கடன் தொல்லை, குடும்பத் தகராறு, எதிரிகளால் பயமுறுத்தல், உறவினர்களால் கேடு, கெட்ட பெயரால் துன்பப்படுவது போன்ற அத்தனைக்கும் பரிகாரம் கிடைக்கும் இங்கே.